என்னை ஆட்கொண்டு வழி நடத்துமே சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், மிக முக்கியமான ஒரு நாள் வியாழக்கிழமை. அதாவது இன்றைக்கு 2024 ரெண்டாம் மாதம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி. அடுத்த மாதம் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி. அதாவது நாங்கள் பாலமுனை ஆத்ம ஞானபுடத்தில் மண்டூர் நடைபெறும். 4ஆம் தேதி நாங்கள் இங்கிருந்து வெளிக்கிடுவோம். திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவு மகா சிவராத்திரி. ஒவ்வொரு நாளும் பின்னேரம் 4 மணிக்கு ஆரம்பித்து திங்கக்கிழமை இருந்து 108 சிவநாமங்கள் ஜபிக்கப்பட்டு சிவமந்திரங்கள் பாராயணம் பண்ணப்பட்டு வில்வ இலை சாத்தப்படும். அப்படி 4ஆம் தேதியிலிருந்து 4, 5, 6, 7, 8ஆம் தேதி சரியாக 5 மணிக்கு 4:30 மணிக்கு மகா யாகம் அபிஷேகம் நடந்து மகா யாகம் நடைபெற்று முதலாவது சாம பூசை 6 மணிக்கு பிறகு, அதாவது யாகம் முடி யாகம் இதுக்கு முதல் நடந்து யாகம் அதுக்கு பிறகு உபதேசம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு 2ஆம் சாமம், 1:30 1 மணிக்குள்ளே 3ஆவது சாமம், அடுத்தது 3:30 4 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். அதாவது இந்த மகா சிவராத்திரி மிக சக்தி வாய்ந்தது. அம்பிகைக்கு 9 ராத்திரிகள், சிவனுக்கு 1 ராத்திரி. அப்போ சிவம் அப்படின்னு சொன்னால் மங்களம். அந்த சிவராத்திரியில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். அதாவது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் கண்டுபிடித்ததும் அந்த சிவராத்திரி அன்றைக்கு சூரியன், சந்திரன், பூமி விஞ்ஞான முறைப்படி ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறார்கள். அப்போ சந்திக்கும் போது அது ஒரு வருடத்தில் மகா சிவராத்திரி அன்று மட்டும்தான் அவங்கள் ஒரே நேர்கோட்டில், பூமி, சூரியன், சந்திரன் அப்படி ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும்போது அந்த பூமிக்கு அந்த சக்தி, இந்த உலகத்தை இயக்கும் மிக சக்தி வாய்ந்த அந்த சிவசக்தியாகி அந்த பிரபஞ்சத்தை இயக்கும், இந்த அண்ட சராசரங்களை இயக்கும் அந்த சக்தி பூமிக்கு 9 மணிக்கு பிறகு விடிய சாமம் பாருங்கள், 5 மணிக்குள்ளே மட்டும் அது பூமிக்கு மிக கிட்ட அது வரும்போது அதை கண்விழித்து நாங்கள் நேர் கோட்டில், அதாவது என்னென்னா இந்த முள்ளந்தண்டு நேர் வச்சிருந்து தியானம் பண்ணும்போது அந்த சக்தி எங்களோட 2.5 கலக்கும் என்று விஞ்ஞானம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை எத்தனையோ பாருங்கள் விஞ்ஞானம் கருவிகள் எதுவும் கண்டுபிடிக்காத ஒரு காலத்தில் நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்து இந்த மிக சக்தி வாய்ந்த இந்த சக்தி பூமியில் இறங்கும் போது மக்கள் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே சிவாலயங்கள் அமைச்சு கோயில்கள் எல்லாம் உண்டாக்கி அவர்கள் அந்த இரவு ஃபுல்லாக பாருங்கள் கண் விழித்து பூசைகள், சிவமந்திரங்கள், அர்ச்சனைகள், யாகங்கள், அபிஷேகங்கள் இப்படி செய்ய வச்சு எங்களை விழிப்பு நிலையில் இருந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பாருங்கள் சிவமந்திரங்கள் சொல்லப்பட்டு தியானங்களில் தபத்தில் நாங்கள் ஈடுபடும் போது அந்த சக்தி எங்களோட 2.5 கலக்கும் போது நாங்கள் பல பிறவிகளில் செய்த எண்மாதி எண்மங்கள் செய்த கர்ம வினைகள், பில்லி, சூனியம், தருத்திரம், உலகத்தில் எங்களுக்கு நற்காரியங்கள் செய்ய விடாமல் இருக்கிற கர்ம விதிகள் எல்லாம் அழிக்கப்படும் என்பது மெய்ஞான ரீதியாக அணுவ ரீதியாக அறிந்த சித்தர்கள் அன்று எந்த கருவிகளும் கண்டுபிடிக்காத காலத்தில் கண்டுபிடிச்சி அவர்கள் வழிகாட்டினதை இன்று விஞ்ஞானம் பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து அன்று இரவு ஃபுல்லாக பாருங்கள் இந்த பாராயணம் பண்ணும்போது
அதனுடைய அருள் காந்த சக்தி எங்களுக்கு நரம்பும் போது அன்றிலிருந்து அந்த 6 மாதத்துக்கு அந்த சக்தி அந்த உடலில் இருக்கும் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானமும் இன்றைக்கு பாருங்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாருங்கள் ஒரு தெய்வீக சக்தியே எங்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மக்களை காப்பாற்றுவதற்காக மிக சக்தி வாய்ந்த கிரிகைகள் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சிவ மந்திரங்கள் பாராயணம் பண்ணும்போது அந்த சிவ மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் எங்களுக்குள்ளே இருக்கிற நாளமில்லா நாள சுரப்பிகளை தூண்டப்பட்டு எங்களை இயக்கிற பாருங்கள் அடங்கி ஒடுங்கி செயலற்றைக்கும் அந்த உயர்ந்த ஆத்மசக்தியாகிய ஜீவகாந்த சக்தி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக கலந்திருக்க அந்த சக்தி எங்களுக்குள்ளே அடங்கியிருக்க அந்த சக்தி அந்த பரம்பொருளோட 2.5 கரக்கு வந்த நாள் மிக சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லி கண்டுபிடித்து நமக்கு வழிகாட்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட இன்றிலிருந்து 1 மாதம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சிவராத்திரி நாங்கள் வருகின்ற 3ம் மாசி மாதம் அதாவது மார்ச் மாதம் தமிழுக்கு மாசி மாதம் 8ம் தேதி மகாசிவராத்திரி அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். 4ம் தேதி இருந்து பின்னேற 4 மணிக்கு இதே டைமுக்கு அங்கே ஆரம்பிக்கப்பட்டு அந்த நிற்கிற 4, 5, 6, 7 8ம் தேதி மகாயாகங்கள் விடிய விடிய பாருங்கள் 4 சம பூசைகள் நடைபெற்று சனிக்கிழமை காலையில் முடிவடையும் 5 மணி அளவில். அதனைத் தொடர்ந்து அதுக்கு பிறகு அவர்களுக்கு உரிய சாப்பாடு வழங்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு மகா பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும்னா இதுவரை எங்களுக்கு அதிகமாக விளக்கம் இல்லாமல் தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருந்தோம். இப்போ பாருங்கள் விஞ்ஞானம் இருந்து சகல நம்ம சித்தர்கள் யோகிகள் கண்டுபிடிச்ச அனைத்து விஷயங்களையும் அவங்களும் கண்டுபிடித்து பாருங்கள் உலகத்துக்கு வழிகாட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி நம்ம கிடைச்சிருக்கு, அதில் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். அதாவது நாங்கள்லாம் பாருங்கள் 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்னு கேட்பார்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ நாங்கள் சின்ன பருவத்தில் நாங்கள் அந்த பழகிற நல்பழக்கங்கள் இறுதி வரை எங்களை கொண்டு காப்பாற்றும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நல்ல விடயங்களை சித்தர்கள் எங்களுக்கு பாருங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கிறார்கள். அன்று வாழ்ந்த ராமர் முதல் கிருஷ்ண பரமாத்மா முதல் உலகத்துக்கு வழிகாட்ட வந்த எல்லா மகான்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் சின்ன வயதில் போய் ஒரு குருகுலத்தில் இருந்து அந்த குருவுக்கு சேவை செய்து அந்த குரு சொல்கிற வழியில் போய் அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லா கடமைகளையும் உலகில் பலதரப்பட்ட பாருங்கள் விடயங்கள் நிறைந்த பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட பாருங்கள் இவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறிவு மூலம் ஞானத்தின் மூலம் இந்த உலகத்தில் எங்களுடைய கர்மாக்கள் செய்யும்போது அந்த கர்மாக்களை தடையின்றி நாங்கள் செய்வதற்குரிய ஆன்ம பலத்தை கொடுத்து அந்த கர்மாக்களை பாருங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா எந்த ஈவராசுகளுக்கும் பாதிப்பில்லாமல் செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்து மண் உலகத்துக்கு அவர்களை மாண்புற வழிகாட்டுவதற்கும் தங்களுடைய கடமைகள் குடும்ப கடமை இருந்து இல்லற கடமை இருந்து உலகத்தில் அனைத்து கடமைகளையும் தர்மத்தின்படி இல்லற தர்மம் வியாபார தர்மம் ஆலய தர்மம் அரசியல் தர்மம் பாருங்கள் எல்லாத்துலேயும் தர்மத்தின்படி நின்று அந்த கர்மாக்களை செய்யக்கூடிய பெரிய ஒரு வழியை அன்று குருகுலத்தில் நம்ம குரு அதாவது சித்தர்கள் யோகிகள் காட்டினார்கள். அப்படி அந்த குருகுலத்தில் சின்ன வயதிலிருந்தே பாருங்கள் நற்விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா இன்று கலியுகத்தில் நாங்கள் எந்த காரியம் நற்காரியங்கள் செய்ய நாங்கள் விரும்பினாலும் அதை செய்ய விடாமல் எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தடை தடுக்குது, இல்லாவிட்டால் அது வெளியிலிருந்து ஏதோ ஒரு தடை வரும். அந்த தடையிலிருந்து பாருங்கள் நாங்கள் அந்த தடை பாதிக்காமல் அந்த காரியங்கள் செய்யக்கூடிய அந்த சக்தி எங்களுக்கு குறைந்தனால தான் கலியுகத்தில் இன்றைக்கு பாருங்கள் எந்த வேலைகளும் பாருங்கள் சரியாக செய்ய முடியாமல்
எல்லா பணங்கள் பொருள்கள் சகல இருந்தாலும் அதை கொண்டு நிம்மதியாக பாருங்கள் வாழ முடியாத நிலைமையிலையும் பாருங்கள் பலதரப்பட்ட வேதனைகள் துன்பங்கள் வறுமை சாக்காடு தொற்று நோய்களிலிருந்து நாங்கள் வெளியே வர இயலாத முடியாமலும் வேதனைப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அன்று வாழ்ந்தவர்கள் தர்மத்தை சார்ந்து ஒரு குருவை சார்ந்து அந்த குரு சொன்ன வழியில் போய் குருகுலத்தின் வழியில் அந்த குருகுலத்தில் போய் சின்ன வயதிலே பாருங்கள் அவர்களுக்கு நல்ல விடயங்களை அவர்கள் மனதில் பதிக்கிற அளவுக்கு அந்த நற்காரியங்கள் செய்கிற விடயங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். இன்று அந்த விடயங்கள் இல்லை. அதை பற்றியான பாருங்கள் அதை பற்றியான போதனைகள் போதிக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியில் பாருங்கள் எங்களோட கருமாக்கள் விடுதலை அணினா இயந்திரமான இந்த உலகத்தில் இயந்திரமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதால எங்களை இயக்குகிற இயந்திரத்தை பாருங்கள் அதை பாருங்கள் சரியாக இயக்க முடியாத அளவில் அதாவண்டா இந்த சரீரத்தை இயக்குகிற பாருங்கள் இயந்திரமாகிய இந்த ஆன்ம சக்தியை சரியாக பாதுகாத்து அதை பாருங்கள் வழி நடத்தக்கூடிய வழி எங்களுக்கு இல்லாத காரணத்தால் இருந்தும் பாருங்கள் அதை விடாத காரணத்தினால் இன்று நாங்கள் உலகம் பாருங்கள் மிக வேதனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வழியிலிருந்து பாருங்கள் வருவதற்கு இதுக்கு என்ன வழி மக்கள் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் என்று அன்று ராமபிரான் பாருங்கள் சின்ன வயதில் பஜிஸ்டர் குருகுலத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாராம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள் எல்லாம் வேதனைப்படுறார்கள் குருதேவா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த மக்கள் எல்லாம் வேதனைப்படுறார்கள் ஏன் அப்படின்ட்டு கேட்குற சூழ்நிலை இப்போ இல்லைன்னு சொன்னால் அந்த தர்மத்தின்படி நாங்கள் இல்லாதனால இந்த மக்கள் பாருங்கள் வேதனைப்படுவதா ஏன் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய அந்த தர்ம நிலையில் நாங்கள் இல்லாதனால இன்று நாங்கள் பாரு அதை பற்றி நாங்களே பாருங்கள் ஆய்வு பண்ணையும் இல்லை. நாங்கள் தனி அதாவது போன கிழமை சொன்ன மாதிரி எங்களோட துன்பத்துக்கு என்ன காரணம் ஏன் பாருங்கள் எங்களுக்கு நல்ல காரியம் செய்ய விடுதில்லை அதுக்கு என்ன காரணம் உண்டு சிந்திச்சு பாருங்கள் தெளிவடையக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி போன கிழமை உங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணோம் நீங்கள் மறந்துருக்கலாம். அப்போ அந்த தன்மை இப்போ இல்லாதனால தான் எங்களை சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாதனால தான் பிறருக்கு வர நோவையும் பாருங்கள் ஏன் வருதுன்னு சிந்திக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லை. அன்று பாருங்கள் குருகுலத்தில் இருந்த ராமபுரான் அவர் சிந்திச்சு கேட்டார் பாருங்கள் ஏன்னா அவர் ஒரு அரசர் மகன் அவருக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அப்படி இருந்தாலும் பாருங்கள் அந்த அரசு சபையை சரியாக கொண்டு நடத்துவதற்கு அந்த குருகுலத்தில் போய் அந்த ஞான கல்வியை அவர் பயின்று சகல வித்தைகளையும் கற்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு முதலாளி பாருங்கள் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து அவர் கொஞ்சம் பாருங்கள் சரியாக இருந்தார் அப்படின்னா அவருடைய தொழிலாளி பாருங்கள் எந்த பாருங்கள் வேலையும் சரியாக செய்வார். ஏனென்றால் அவர் ஒரு இவருக்கு பாருங்கள் இந்த கணக்கு விடுற அளவுக்கு இருக்க மாட்டார். ஆனால் அந்த முதலாளி பாருங்கள் பலம் குறைந்து அவருக்கு அந்த வேலைகள் தெரியாவிட்டார் அப்படின்னா அங்கே அந்த தொழிலாளி பாருங்கள் சரியாக வேலை செய்ய மாட்டார். அதே மாதிரிதான் பாருங்கள் எங்கள் மனம் எங்களுக்கு சேவை செய்கிறது. இந்த மனம் பாருங்கள் எங்களுக்கு சேவை செய்கிற ஒரு தொழிலாளி மாதிரி. நாங்கள் பாருங்கள் ஆன்ம சுரூபம் இந்த ஆன்மா பலமாக இருந்தால் இந்த மனத்தை கொண்டு சரியாக நாங்கள் பாருங்கள் செயல்படுத்தலாம். இப்போ இந்த ஆன்மா பலம் குறைந்ததால் இந்த மனமாகிய தொழிலாளி பாருங்கள் கண்ட மாதிரி எங்களை பாருங்கள் என்ன செய்கிறார் போட்டு அலக்கழித்து கொண்டிருக்கார். ஒன்றையும் செய்ய விடாமல் எங்களை பாருங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பாருங்கள் நாங்கள் ஒரு முதலாளி எங்கள் மனம் பாருங்கள் ஒரு தொழிலாளி. இந்த மனத்தை பாருங்கள் ஒரு தொழிலாளியை நாங்கள் கொண்டு இயக்க வேண்டிய நாங்கள் இன்று பாருங்கள் இந்த மனமாகிய பாருங்கள் தொழிலாளி சொல்கிற விஷயத்தை நாங்கள் முதலாளியாக நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி நடந்ததால் இன்றைக்கு நஷ்டமாக துன்பங்களாக வேதனைகளாக இந்த ஒரு கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உதாரணத்து அப்போ அன்று வாழ்ந்தவர்கள் பாருங்கள் அவர்கள் பாருங்கள் தாங்கள் பாருங்கள் என்ன அரசனாக இருந்து இந்த மனத்தை பாருங்கள் ஒரு தொழிலாளியாக இயக்குவதற்கு குருகுலத்தில் போய் பாருங்கள் ஆன்ம கல்வியை கற்று
அந்த அரசபையில் வர எல்லா விஷயங்களையும் ஞானத்தின் மூலம் அறிவதற்காக குருகுலத்துக்கு போனார்கள். இப்போ நான் நல்லா சொன்ன பேச பாருங்க, ஆன்ம சக்தி குறைஞ்சத்தால தான் இந்த மனமாகிய தொழிலாளி பாருங்க எங்களை போட்டு ஆட்டி கொண்டிருக்கார். ஏனெனில் நான் இந்த மனம் பாருங்க நாங்கள் சொல்றது தான் செய்யணும். இந்த மனம் பாருங்க உடலுக்கு கட்டடை விடும். இப்போ நான் போன கிழமை அது உங்களுக்கு சொன்ன பாருங்க, ரமண மகரிஷி நான் யார் அப்படி என்று அவர் சிந்திச்சதில் கண்டுபிடிச்சேன் சொன்னா, இந்த மனத்தையும் உடலையும் இயக்குறவர் தான் நான். நாங்கள் கண்ண மூடி தவம் பண்ணும்போது எண்ணங்கள் எல்லாம் ஓடுது என்று நம்ம சொல்றோமே, அந்த சொல்றாள் அந்த எண்ணங்களை பார்த்து சொல்றாள் தான் நான். இரவில கனவு வரக்குள்ள கனவை பார்த்தேன் சொல்றாள் தான் நான். அப்ப இந்த மனத்துல வர எண்ணங்கள் கனவா வரும்போது நான் பாருங்க இந்த மனத்துல வர காட்சியை பார்த்து கனவா காலையில சொல்றோம். அப்ப கொஞ்ச நேரத்தால பாருங்க நான் கலவை மறக்கிறோம்டா மனதளிக்கு கொஞ்ச நேரத்தால பாருங்க அழிஞ்சு போயிட்டோம் ஞாபகம் அப்படின்னு. அப்ப இந்த விஷயத்தை தான் பாருங்க ரமண மகரிஷி நான் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். இப்ப இந்த நான் பாருங்க என்ன இந்த மனத்தை பாருங்க இயக்கிறது சின்ன பிள்ளை இல்ல பாருங்க குழந்தையின் தெய்வமும் குணத்தால் உண்டு. மனம் பாருங்க சின்ன பிள்ளையில நாங்க அமைதியாயிருக்கோம், அதான் எங்களை இயற்கையான தன்மை. எங்களோட உண்மையான தன்மை என்னுடைய நான் அமைதியா இருக்க வேண்டிய. அப்ப இந்த சின்ன பிள்ளையில பாருங்க அமைதியா இருக்கிறதால பாருங்க அவங்கள் பாருங்க சந்தோஷமா இருக்கிறார்கள். இப்போ இந்த ஞானிகளும் பாருங்க பாருங்க அவங்க அமைதியாகணும் சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளையை பாருங்க கண்டா யாரு கண்டாலும் யாரு பிள்ளைன்னு பார்க்க மாட்டா, அந்த பிள்ளைக்கு பாருங்க யார் இவர் அந்த சாயுதம்னு பார்க்க மாட்டார்கள். அந்த பிள்ளையை பாருங்க யாரு கண்டாலும் கை நிறுத்தி பாருங்க அவர்களை கூப்பிடுவார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான விடயத்தை எல்லாம் பாருங்க நாங்கள் கொடுக்குறோம். அந்த பிள்ளைக்கு அதுக்கே தெரியாது ஏன்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க தெய்வீக தன்மைக்கு தான் நான் கொடுக்குறேன். அந்த தெய்வீக தன்மை எங்களை அதுக்கு கொடுக்க வைக்குது. அதே மாதிரி பாருங்க ஞானிகள் தெய்வீக தன்மை ஆகணுடனே இந்த குழந்தை தன்மை ஆகணுடனே அவர்களை ஞானிகளை தேடி நாங்க போறோம். அவர்களுக்கு பாருங்க நான் மனவு வந்து பாருங்க அவர்களுக்கு நாங்க கொடுக்குறோம். என்னுடையா அவர்களுடைய தெய்வீக தன்மை தான் பாருங்க என்ன அவர்களை கொடுக்க வைக்குது வாழ வைக்குது. இதை பாருங்க உலகத்திலிருந்து எல்லோருக்கும் அந்த தெய்வீக தன்மையை உண்டாக்குனா அவர்கள் கஷ்டம் இல்லாமல் வாழ்வார்கள் என்றுதான் என்ன செய்தார்கள் சித்தர்கள் குரு பாருங்க என்ன யோகாசிரமங்களை அமைச்சு குருகுலங்களை அமைத்தார்கள். இவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனா இந்த உலகத்தை இந்த நிலைக்கு ஆளாக்குனா அவர்களுக்கு பாருங்க சரியா கடமையாற்றுவாள் நினைக்கிற விஷயம் சரியா நடக்கும். அறிவு மூலம் ஞானத்தின் மூலம் பாருங்க வார தடைகளை என்ன இந்த வார எண்ணம் என்ன அப்படின்ட்டு அந்த எண்ணத்தை நிப்பாட்டி மனதில் பகுத்தறிவார்கள். அந்த பகுத்தறிவு தான் முதலாவது ஞானத்துக்கு வழி. ஒரு விடயத்தை பகுத்தறிவுன்னு சொன்னால் அந்த பகுத்தறிவாக ஞானத்துக்கு ஆரம்பப்படி பகுத்தறையில் தன்மை வந்தால் ஞானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார். அப்போ மனிதனுக்கு பாருங்க பகுத்தறிவு இன்றைக்கு பாருங்க வார சிந்தனையை மனதில் பாருங்க அதை உள்வாங்கி உடனே அது மனம் செயல்படுத்த வைக்கும். அப்போ நாங்கள் பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை. இதில் தான் ஞானாந்த கிரீஷ் சொன்னார் இந்த என்ன சொன்னார் அப்படின்னா ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு. ஏன்னா இந்த அஞ்சு பேரும் பாருங்க என்ன செய்யும் உன்னை பாருங்க இந்த அஞ்சு பேரும் மனத்தோடு சம்பந்தப்பட்டார்கள். உன்னை பாருங்க நீ அறிவு பெறாமல் இருந்தா உன்னை பாருங்க இந்த உலகத்தில் என்ன ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் இந்த மனம் பாருங்க யாராவது இந்த அறிவான பொருள் அண்டை நீ தேடாமல் இருந்தா மனத்துல பகுத்தறிவு தன்மை இல்லாமல் இருந்தா பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாரில் எமன் வந்தார். எமன் எந்த உருவத்திலையும் வருவார். நம்ம பாவம் செய்திருந்தா எமன் பாருங்க மாட்டில் ஏறி கைத்தோட வாரல பாருங்க சுனாமியாயும் வருவார். எமன் பாருங்க திடீரென இந்த பூமி வடிச்சியும் பாருங்க என்ன எமன் வருவார் திடீரென வருவார். அப்ப இந்த வழியிலிருந்து பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை இந்த பஞ்சி போல் பறக்கிற வாழ்க்கையை இந்த மனம்தான் செய்ய அஞ்சு பேர் ஐந்து பேர் வாழ்க்கின்ற வீடு இந்த அறிவான பொருளுன்னை தேடாட்டி இந்த அஞ்சு பேரும் பாருங்க உன் மனத்தை வச்சு ஆட்டி உன்னை பஞ்சி போல் பாருங்க பதற விட்டுருவார் அப்படின்னு சொல்லியிருக்க. பாருங்க ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாரில் எமன் வந்தா எமன் பாருங்க சுனாமியாயும் வரலாம் பாருங்க பூகமம் வரலாம் சமீபத்தில் வந்த கொரோனா வந்து பாருங்க எத்தனாயிரம் பேரை கொண்டு விட பாருங்க. அப்ப எமன் பாருங்க ஒரு மாட்டுல கயிறோட வரல பாருங்க எந்த ரூபத்திலையும் காட்டுக்கோ பாருங்க நீரடி நோயோ ஏதோ ஒரு ரூபத்துல பாருங்க எங்களை அஞ்சு பேரும் செய்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி எமனை வரலட்சுவாங்க. இந்த அஞ்சு பேரும் நீ அறிவை தேடாம இருந்தால்
அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அஞ்சு பேரும் பாருங்க, உன்னை போட்டு இந்த உலக விஷயங்களில் போட்டு ஆட்டி பாருங்க, உன்னை சரியாக வாழ விடாமல் நீ வந்து பாருங்க கடைசி நூற்றி பாருங்க 100 வயதுனா வாழ வேண்டிய நீ பாருங்க சந்தோஷமாக உன்னை பாருங்க சின்ன வயதுல தான் பாருங்க இருந்த சந்தோஷம் இல்லாமல் உன்னை கெடுத்து உலகத்தில் நெடுக திங்க் பண்ண வச்சு கவலையெல்லாம் உண்டாக்கி அழிச்சுடுவாங்கப்பா. அதனால இந்த அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடுல ஒரு குருவுட்ட போய் அறிவான பொருள் ஒன்றை பெற்றுக்கொள் என்பதற்காகத்தான் குருகுலத்தை அமைச்சார்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த குருகுலத்துல போனவர் என்ன செய்தாரு, அவர் கேட்டார் பாருங்க அறிவால, இந்த மக்கள் வேதனைப்படுவதற்கு என்ன காரணம் குருதேவா அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. ஒரு பணக்காரன் வீட்டுக்குள்ள பாருங்க எல்லா பொருளையும் வச்சுட்டு அதை செலவழிக்க பாருங்க பஞ்சியாக திண்ணையில கிடந்து ஒன்றுமில்லைன்னு சாப்பாடும் கிடக்குறாங்க. அதே மாதிரி கற்பக விருட்சம், இந்த உலகத்துக்கெல்லாம் கற்பக விருட்சம் நம்மளுக்குள்ள இருக்கப்பா இந்த வீட்டுக்குள்ள, அதை வச்சுட்டு இந்த மனம் என்னும் பிராந்தையிலிருந்து ஒன்றுமில்லைன்னு எடுத்து சாப்பிடலாமா, பட்டினி கிடந்து செத்து போறான் அப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கற்பக விருட்சமாம் பாருங்க, என் குருநாத நடு அடிக்கடி சொல்வார் பாருங்க, இந்த புள்ளிகள்லாம் யோசிச்சிருக்கல கற்பக விருட்சத்துக்குள்ளேருந்து என்ன யோசிக்கிறீங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது நடக்குமாப்பாண்டா, கற்பக விருட்சமே அவர் தான். அவரு கீழ் நாங்க வளர்ந்த பாருங்க, கற்பக விருட்சத்துக்குள்ள நாங்க வளர்ந்ததால பாருங்க, அந்த கற்பக விருட்சத்துக்குள்ள இருந்த நிழல் பாருங்க அஞ்ஞானத்தை நீக்கி பாருங்க ஞானத்தை கூட்டு. இதுதான் குருகுலத்தில் செய்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அஞ்ஞானம் இருந்திருந்த அஞ்சு பேரோட நாம இருக்கக்குள்ள பாருங்க துன்பப்பட்ட நித்திர இல்லை. ஐந்து பேர் வாழ்ந்த இந்த வீட்டுக்குள்ள பாருங்க அறிவான ஒரு ஆளும் இருக்கிறார். அப்ப அந்த அறிவான பாருங்க அவரோட தொடர்பு கொண்டா பாருங்க, ஏழாவது பாருங்க அறையில பாருங்க உனக்கு உணர்வா கடவுளே இருக்காரப்பா. அந்த அறிவாலதான் நீ அந்த கடவுளோட அறிஞ்சி நீயே கடவுள், நீயும் பாருங்க கடவுளும் வேறு அல்ல அப்படின்ற நிலையை பாருங்க அந்த குருநாதர் தான் காட்டினாரு, எங்களுக்கு அப்படிதான் காட்டினாரு. அப்ப இந்த கற்பக விருட்சத்தை கீழே இருக்கும் போது என்ன ஏனப்பா யோசிக்க வேணும் அப்படின்னு சொன்னா, நாங்க நினைக்கிறது அப்படியே நடக்கும், ஏன்னா அதுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். ஆனால் பாருங்க நாங்க இந்த பாருங்க என்ன இந்த வீட்டுக்குள்ள மனம் என்னும் திண்ணையில் பாருங்க ஒன்றுமில்லை அப்படியே கடவுளே அப்பாண்டு அவருக்கு வேசி எல்லாருக்கும் வேசி பாருங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த திண்ணையில இருந்து பாருங்க மனம் என்னும் வீட்டுக்குள்ள இருக்கிய அந்த பொருளை பெறுவதற்காகத்தான அப்பா நீ ராமா இங்க வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னார் குருநாத். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க வந்து சின்ன பிள்ளையில பாருங்க உனக்கு திண்ணையில இருக்க சின்ன பிள்ளை பாருங்க திண்ணையில இருந்து மன வீட்டுக்குள்ள போறதுக்கு சின்ன பிள்ளை இடம் கொடுக்குமோ மனம். என் குருநாதர்கிட்ட பாருங்க நாங்கெல்லாம் பாருங்க மாணவரா இருக்கும் போது 65-70 வயது ஒரு ஆள் வந்தார், எனக்கு தீட்சை வேணும் சாமி அப்படின்னு சொன்னார். அப்ப எங்களை பார்த்து பாருங்க எங்களெல்லாம் பார்த்து சொன்னார், நீ புத்தர் மாதிரி வரணும்ப்பா, எல்லாம் இருந்தாலும் அதை வச்சுட்டு ஞானத்துக்கு வந்து மற்ற அந்த எல்லாத்தையும் நீ சரியா பாருங்க அனுபவிக்கலாம். இப்போ உனக்கு மனம் உடனே இடம் தராது உனக்கு தீட்சை கொடுறதுக்கு. என்ன தீட்சண்டா என்னன்னா தன்னுடைய அவருடைய ஆன்ம சக்தியை பாருங்க அவர மனத்துல உள்ளுக்குள்ள வைக்கணும். அப்ப அந்த மனம் இடம் கொடுக்காது உனக்கு. இப்ப நீ சின்ன பிள்ளைகள் அடிவுனா பாருங்க உனக்கு இடம் கொடுக்குமாப்பா இந்த திருச்செய்கி அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. இப்ப நீ கண்ண முடி பாருங்க எவ்வளவு கிஷ்கலா இருக்கு பாருங்க ஓடுது, நம்ம பார்த்து பார்த்து ஓடுறெல்லாம் இதெல்லாம் நாங்க சேர்த்த கர்மாக்கள் ஓடிக்கொண்டிருக்கி அந்த பாக்குற ஆள் தான் நாங்க. நாங்க ஒரு கவனத்தை ஒரு பக்கம் செலுத்தினா பாருங்க அவர் நீ ஓடிக்கொண்டே இருக்கார். அவர் ஓடிக்கொண்டிருக்க கூட அவருக்கு பின்னாலே நாங்க எவ்வளவு ஓடிக்கொண்டிருந்தோம். இப்ப நாங்க பாருங்க ஒரு விஷயத்தை கவனிக்கல அவர் ஓடிக்கொண்டிருந்தா அப்படியே குறைஞ்சிருவாரு. இந்த விஷயத்தை தான் தபத்துக்கு கொண்டு வந்தார். அப்ப இதை பிறந்த வழியை காட்டுறாரு, குரு தான் காட்டுறோம். ஏதாவது இதெல்லாம் மனம் என்ன பாருங்க, உடல் என்ன, புலங்கள் என்ன பாருங்க, அந்த உள்ளுக்குள்ளே ஆன்மா என்ன, அந்த ஆன்மா உணர்வால் அவர் தான் கடவுள், அவர் தான் இந்த உலக நம்பிக்கை அச்சுவர் ஆணிவர் பாருங்க என்ன ஞானத்தால கண்ட ஒரு குருட்ட போனாதான் அதை பெறலாம் சொல்லி பாருங்க அன்று குருகுலத்துல வஜிஷ்டர் போய் பாருங்க. போன உடனே அவர் சொல்றார் பாருங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்க பாருங்க என்ன பொருளை இந்த மனம் பாருங்க ஒன்னு எடுக்க விடுது இல்லை ராமா. இந்த சின்ன விஷயத்துல பாருங்க சின்ன வயதுல நீ பாருங்க பெரியா இந்த வீட்டுக்குள்ள நீக்க பாருங்க கற்பக விருட்சத்தோட நீ இரண்டரை கலந்த உடனே உனக்கு பாருங்க பேரானந்தம் என்ன பாருங்க அந்த சச்சிதானந்த சத்குரு மூர்த்தியோட பாருங்க அந்த பேரானந்த கடவுள்ல பாருங்க அந்த
திகட்டாத மாறாத அந்த பேரின்பத்தோடு நீ பாருங்க கலக்கும் போது நீ வந்த நாராயணன் பாருங்க உன்ன உண்மையான உன் சொரூபம் உனக்கு தெரியும் போது இந்த உலகத்தில் பாருங்க மணிமுடி தரிச்சு பாருங்க நீ பாருங்க இந்த உலக மக்களுக்கு சரியான ஒரு கடமை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய குருநாதர் அவர்கள் நம்மளாம் கேட்போம் பாருங்க. அப்ப நம்ம ஏன் கேட்கிறாங்க இந்த ஞானிகள் எல்லாம் பாருங்க அவங்களுக்கு நம்மளை பிறப்புள்ள குட்டி பாருங்க எல்லாம் எல்லாம் இருந்து பாருங்க அவங்களை விடாமல் பாருங்க இதை செய்யலானா அந்த கற்பக வெளிச்சத்திற்குள்ள பூந்துட்டாங்கடா பாருங்க அவர்கள் பாருங்க இந்த கற்பக வெளிச்சத்தை இந்த உலகத்தில் கொடுக்கிறதுக்காகத்தான் 24 மணித்தியாக பாருங்க சிந்திப்பார்கள்னா அவர்கள் இந்த கற்பக விஷயமாயே ஆகிவிட்டார்கள். இந்த உலகத்தை படைத்த பேரரசனே ஆயித்தார்கள் ஜீவ பிரம்ம அகிலே அவர்களும் கடவுளும் என்ன அந்த ராமபிரானுடைய அம்மா அப்பா பாருங்க இந்த குருகுலத்துக்கு என்னுடைய பிள்ளையை நான் அனுப்பி அவருக்கு பாருங்க அவர்கள் நற்காரியங்கள் எல்லாம் பாருங்க நல்ல விஷயங்களாம் செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருந்தால்தான் அந்த பிள்ளையை பாருங்க அவர்கள் இப்படிப்பட்ட இடங்களில் கொண்டு போய் இப்படிப்பட்ட நல் விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்ப எல்லாம் நாளை யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் நாங்கள் படிச்சிருந்தோம் அப்படின்னா காலையில முதல்ல என்ன செய்வோம் பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு பாருங்க ஒரு நல்ல பிரார்த்தனை சொல்லி கொண்டு போடு அதுக்கு ஒரு அரை மணித்தியாலம் பாருங்க நாங்கள் அவர்களுக்கு படிப்பிப்போம். சின்ன சின்ன வயதில் அவருக்கு தொட்டியில் பழக்கம் சுடுகாடு மட்டும் 5 வளையாதது 50 வளையாது. இப்ப நாங்க பாருங்க நேரம் இல்லாம இருக்காங்க பிள்ளைகளை வச்சு நேரம் இல்லாம இருக்கும் போது வளர்ந்த போது இந்த புள்ள பாஸ் போன இல்லை அப்படின்னு மோக்கு மோக்கு சொல்லாமலே பாருங்க இவர்களோட நம்ம காலத்தை கழிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படி இருந்து கொண்டு பாருங்க 6 மோக்கு நாம பிள்ளையா நாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க நாங்கள் பூஜைக்கு வரத்துக்கே நேரம் இல்லை அப்ப இந்த பிள்ளைகளை கூட நாங்கள் கொண்டு வரோம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப எங்களுக்கு முதல் நேரத்தை உண்டாக்குனால்தான் பிள்ளைகளை பாருங்க நேரத்தை படி நடப்பதற்கு கொண்டு வரலாம். நம்ம எல்லாம் சொல்ல பாருங்க வெள்ளக்காரன் டைம்னா வெள்ள உடம்பு வெள்ள இல்லை பாருங்க மனத்துல பாருங்க தூய்மையான மனத்துல டைமை கடைப்பிடிக்கிறாங்க. அந்த டைமை கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன அங்க பாருங்க வேற எதிர்மறையான சிந்தனை இல்லைனா இந்த டைம் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால்தான் வெள்ளைய ஒழிய பாருங்க கலர் வெள்ளை பாருங்க இந்த மனம் தூய்மையா இருந்தால் நீ உன்னுடைய காரியத்தை சரியா டைமுக்கு சரியா என்னென்ன காரியம் எப்ப செய்யணுமோ அதை சரியா செய்வாய். வெள்ளைக்காரனா மனம் என்பது பேர் பேர் தான் மனிதன் இந்த மனத்திற்கு தான் அடுத்த பேர் மனிதன் பேர் இந்த உடம்புக்கு இல்லை மனம் மனம் அதுதான் சொல்லியாங்க ஒவ்வொரு பாசையிலே ஒரு இது சொல்லியாங்க ஒவ்வொரு பாசையிலே ஒரு இந்த மனத்திற்கு அதுக்கு பேர் தான் மனிதன். அப்போ இந்த மனத்திற்கு பேர் தான் மனிதன். அப்போ இந்த மனம் எப்படிக்கோ இந்த சரீரம் அப்படித்தான் இருக்கும் அதனால தான் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும். அப்போ அகந்தான் பாருங்க மனிதன். அப்போ இந்த அகம் கிளியர் ஆகுனா புறம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். அப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க ஞானம் உடைஞ்சி எல்லா ஞானிகளையும் பாருங்க முகம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. உண்மையாக ஞானம் அடைஞ்சவர்கள் எல்லாம் நீங்கள் பாருங்க அவர்கள் முகம் எல்லாம் பாருங்க அவர்கள் செழிப்பு அப்புறம் பிரம்மத்தை செஞ்சா ஒரே மாதிரி தான் இருக்கு. மட்டும்தான் இந்த சரீரம் இந்த உலகத்துல சரியா மதிப்பா நாங்க வாழக்கூடிய வழி நமக்கு அதனாலதான் பாருங்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் போய் நாங்கள் சரியாகி எங்க வருங்கால சந்ததி இந்த உலகத்துல பாருங்க எதிர்நீச்சல் போடக்கூடிய எங்க வருங்கால சந்ததியாகி எங்க பிள்ளைகளை பாருங்க சின்ன பருவத்திலே பாருங்க அவர்களுக்கு நல்ல விடயங்களை பாருங்க நாங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து அவர்களோட பாருங்க நல்ல விடயங்களை பாருங்க சொல்லி கொடுத்து நாங்கள் அவர்களோட கொஞ்சம் டைம் கடைப்பிடிச்சு வந்தால் பாருங்க வருங்காலத்தில் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற சீதராமன்
நாங்க நம்ம பிள்ளைகளுக்கு பாருங்க மனத்தை கிளியராகி சந்தோஷமான வழியில வாழ்வதற்குரிய நல்ல ஒரு வழி நல்ல ஒரு விடயத்தை அவர்கள் போதிச்சு அவர்கள் நல்ல மாதிரி மனத்தை கிளியராக்குனா நீங்கள் கொடுக்குற சீரம் பாருங்க அவர்களோட மனத்துல பாருங்க எதிர்மறையான சிந்தனை இருக்கும்னா நீங்க எவ்வளவுதான் சொத்துக்களை கொடுத்தாலும் அந்த எதிர்மறையான விஷயம் அவர்களை வாழ விடாமல் அதை செலவழிக்கக்கூடிய வழியே அது காட்டும். அதனால எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொத்து சேர்க்கிறத நீங்க பாருங்க உங்க மனத்தில் பாருங்க அதுக்குத்தான் பாருங்க இந்த கற்பமாக இந்த சொத்தை நல்ல விஷயத்தை மனதில் சின்ன பிள்ளைகளுக்கு போலிக்கோணையே அவர்களுக்கு நல்ல விளையங்களை பாருங்க சொல்லி கொடுக்கணும். நல்ல மாதிரி நடக்கிற இந்த சூழலில் எல்லா நற்காரியங்களை சொல்லி கொடுத்து நல்ல மாதிரி அவர்களை பழக்கம் பாருங்க தொட்டியில் பாருங்க நாங்கள் பழக்கிற பழக்கம் சுடுகாடு மட்டும் நாங்கள் ஒரு நாள் சொன்ன பாருங்க இந்த சின்ன பிள்ளையில தொட்டியில பாருங்க அழும் போது ஒரு கிளிக்கு தெரியுமா தெரியுமா என்று சொல்லி பாருங்க அதுக்கு நாங்க சிரிச்சாங்க அந்த அழுகையை பாருங்க என்ன ஒரு சுத்துற அந்த வட்டத்திற்கு பார்த்து ஒரு கிளிக்கு பாருங்க அதுக்கு சிரிச்சாங்க இதையால் 60 வயதுல கோபம் வந்தா இந்த கிளிக்கிய காட்டினா என்ன நடக்கும் பாருங்க அமளியாக அப்ப இதையால் பாருங்க 60 வயதுல பாருங்க காட்டினா எப்படி சந்தோஷம் போடுவாரா அதே மாதிரி சிரிப்பாரா உங்க அம்மா சொன்னவர் கல்யாணம் காட்டும் போது இவருக்கு பாருங்க என்ன கோபம் வந்தா நாங்க சின்ன கிளிக்கியை தான் காட்டின கிளிக்கியன்னு சொல்லி அம்மா சொன்ன சொல்லி மாமி சொன்ன போடு மனுஷி கோபம் வந்து காட்டின 60 வயதுல என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க நீங்க தான் பாருங்க சின்ன பிள்ளையில நாங்க அந்த சின்ன ஒரு பாருங்க கிளிக்கிக்கே சிரிச்ச நாங்க அதையால் 60 வயதுல பாருங்க நாங்க சிரிப்போமா மகான்கள் ஞானிகள் இப்படிப்பட்ட பாருங்க சிவராத்திரிகள் இந்த சிவராத்திரியில நிச்சயம் நீங்க பங்கு பற்றிக்கல பெரும் பாக்கிய நாளை யோசிச்சு பாருங்க மிக சக்தி வாய்ந்த அன்னைக்கு பாருங்க இந்த பூமியில அப்படியே இறங்குவாங்க நீங்க பாருங்க சரியா 12 மணிக்கு பாருங்க நாங்க பாருங்க எல்லா பாருங்க இவர்களுடைய எல்லா கமராவையும் பாருங்க மேல் நோக்கி நான் பாருங்க அடிக்க சொல்லியிருக்கேன் பாருங்க உங்களோட டிஜிட்டல் கமராவில் அப்படி ஒரு மகா சக்தி பாருங்க இறங்கும் பாருங்க அப்படி ஒரு பெரிய ஒரு சக்தி என்னடா குரு கடவுள் ஒரு அடி எடுத்து வச்சால் பாருங்க நாங்கள் 10 அடி எடுத்து வச்சு பாருங்க எங்களை பாருங்க பாரதத்துக்கு தயாராளிக்கார் எங்க மனத்தை பாருங்க தயாராக்குனா மட்டும்தான் பாருங்க இந்த பாத்திரம் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த பாத்திரத்துல பாருங்க அருள் என்னும் பிச்சை பாருங்க நிரப்பப்படணும். அப்ப இந்த பாத்திர மனம் என்னும் பாத்திரத்தை சரிப்படுத்துவதற்காகத்தான் குருகுலங்களை கொண்டு வந்தார்கள் பாருங்க மகான்கள் யோகிகள் ராமபுரான் பாருங்க குருகுலத்துல போய் மனம் என்னும் பாத்திரத்தை பாருங்க அவர் கிளியராக்கினார்களா அவருடைய பாத்திரத்துல பாருங்க தான் ஜார் என்று இருந்திருந்து இந்த உலகத்துல பாருங்க அரச சபையின் சகலத்தை சரியா செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தை அந்த பொருள் சரியா செய்யக்கூடிய அந்த அருள் நிரம்பிய அந்த பொருள் அவரை கிடைச்சது பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை காட்டுறதுதான் குருகுலம். அதனால குருநாதர் ஆசீர்வாதம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. 23ஆம் தேதி பூரணை நடக்கும் அதுக்கு பிறகு பாருங்க அதுக்கு பிறகு 4ஆம் தேதி நாங்கள் அங்கே போய் ஆத்மியான கூடத்தில் புல்லா சிவ மந்திரங்கள் ஜெபிக்கப்பட்டு குருநாதர் நேற்று முந்தினால் நான் இருக்கும்போது மறைமுகமாக எனக்கு பாருங்க என் குருநாதர் கட்டளையிட்டா இந்த சிவ மந்திரத்தில் மந்திரத்தை நீ போன நாள் பின்னேறம் இருந்து அப்படியே எல்லாத்தையும் சொல்லி கடைசி மட்டும் பாருங்க சொல்லி இது பண்ணாமல் இருந்து இந்த மனுலகத்திற்கு இந்த அருளை பெறக்கூடிய ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி என் குருநாதர் முந்தினால் நேற்று எனக்கு மறைமுகமாக தவிர்த்து சொன்ன அதுக்காகத்தான் பாருங்க நம்ம பக்தர்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் இருந்து மகான்கள் ஞானிகளை அவர்கள் கொடுக்கும் அருள் பிரசாதத்தை பெறக்கூடிய அளவுக்கு மனநிலையை மாற்றி அதை பற்றி வாழும் வரை பாருங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் பற்றி சந்தோஷமா குடும்பம் பிள்ளைகள் பாருங்க இந்த உலகத்துல விஞ்ஞான விதவை பாருங்க
இந்த குரல் கண்டுபிடிக்க போய் நவீன கருவிகளை எல்லாம் நாங்கள் சந்தோஷமா பார்க்கக்கூடிய அளவுக்கு மனநிலையை மாத்தி நாங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்து ஆன்மீகம் என்பதுனா சகலத்தையும் பாருங்க உலகத்துல என்னென்ன நற்காரியங்களோ அதெல்லாம் பாருங்க நாங்கள் குடும்பம் பிள்ளைகளோட எல்லோருடையும் சந்தோஷமா இருந்து அனுபவிக்கக்கூடிய மனநிலையை உண்டாக்குவதுதான் பாருங்க ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது பாருங்க எந்த சாமானியம் இப்போ நற்காரியத்தை விட்டு போய் அனுபவிக்காம இது ரெண்டு ஒரு நாளும் சொல்லலையா கடவுள் சம்பவாமி யுகே.